வணக்கம் நண்பர்களே. ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? ஸோ உங்களுக்கான கட்டணம் வந்து கடுமையாக உயர்ந்திருக்குது, யாருக்கும் தெரியுமா? ஸோ அது என்னென்ன பிளானுக்கு எவ்வளோ உயர்ந்திருக்கு, ஸோ உயர்ந்தால் நீங்கள் எப்படி தப்பிக்கலாம், சிம்பிளான ஒரு ஐடியா என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மூன்று நிறுவனமே தங்களுடைய கட்டணத்தை 20% மேலே உயர்த்திருக்கிறாங்க. இது வரைக்கும் வந்து ஏர்டெல் மற்றும் விஐ வந்து ஆல்ரெடி உயர்த்திட்டாங்க. ஜியோ வந்து வரும் 21ஆம் தேதி முதல் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் ஜியோ வந்து 21% வந்து தங்களுடைய ப்ரீபெய்டு கட்டணத்தை உயர்த்த போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏர்டெல், ரெண்டாவது வந்து விஐ, மூணாவது ஜியோ. ஸோ இதுக்கு முன்னாடி பழைய கட்டணமாக ஏர்டெல்லில் 79 ரூபாய் பேசிக் பேக் இருந்துச்சு, விஐலையும் 79 ரூபா இருந்துச்சு, ஜியோவில் 75 ரூபா இருந்துச்சு. அது வந்து இப்போ வந்து புதுசாக 99, 99, 91 மாறப்போகுது, 28 நாள் வேலிடிட்டி. அதே மாதிரி 149, 149 இருந்துச்சு, ஜியோவில் 129 இருந்துச்சு. ஸோ அந்த பேக் எல்லாமே 179, 179, 155 மாறப்போகுது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பேக் எல்லாமே மாறப்போகுது. இதில் பெரும்பாலும் எல்லோரும் யூஸ் பண்ணுறது இந்த மூணு மாத பேக்கு. ஸோ அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏர்டெல்லில் 598 ரூபா, விஐயில் 599 ரூபா, ஜியோவில் 555 ரூபா இருந்துச்சு 1.5 GB பேக்கு. அது எல்லாமே இந்த விலைக்கு மாறிட்டு 2 GB பேக் பொறுத்த வரைக்கும் ஏர்டெல்லில் 698 ரூபா, விஐயில் 699 ரூபா, ஜியோவில் 599 ரூபா இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாமே இது வந்து டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஜியோக்குன்னா மாறப்போகுது. ஏர்டெலுக்கு 698லேருந்து 839 மாறி இருக்கு, விஐக்கு 839 மாறி இருக்கு, ஜியோவுக்கு 719 மாறப்போகுது. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட 120 ரூபா உங்களுக்கு கூட போகுது. ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா ஏர்டெல் மற்றும் விஐ அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஜியோ நீங்கள் ஜியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1ஆம் தேதியிலிருந்து விலை கூட போகுது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணியிருந்தாலும் இந்த பழைய விலைக்கு இன்னொருக்கா ரீசார்ஜ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. உங்கள் பழைய ரீசார்ஜ் எப்போ முடியுதோ அப்போந்தான் நீங்கள் பண்ணுற இந்த ரீசார்ஜ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டாலும், 3 மாதமே டைம் இருக்குது, இன்றைக்கி தான் நான் பண்ணேன் அப்படின்னு நினச்சாலும் இன்னொருக்கா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாயிலேருந்து 100, 120 ரூபா கிட்ட நீங்கள் குறைக்கலாம். ஸோ இப்போ பண்ணால் உங்களுக்கு இப்போவுமே ஆக்டிவேட்னா ஆகாது. உங்கள் பழைய ரீசார்ஜ் எப்போ முடியுதோ அப்போந்தான் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதனால் ஜியோ யூசர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த பேக் விளக்கமாக ரீசார்ஜ் பண்ணுவீங்களோ அதை வந்து 1ஆம் தேதிக்கு முன்னாடியே ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க.